அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி. தமிழகத்தில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி 21வது நாடாளுமன்ற தொகுதியாக உள்ளது. இது ஒரு பொது தொகுதியாகும். பொள்ளாச்சி பெயர் காரணம் பொருள் ஆட்சி, பொழில் ஆட்சி, பொழில் வாட்சி என்ற பெயர்களே காலப்போக்கில் மருவி பொள்ளாச்சி என்று அழைக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. சோழர்கள் காலத்தில் இவ்வூர் முடிகொண்ட சோழபுரம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. இவ்வூர் மிகப்பெரிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது. பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு இயற்கை எழில் கொஞ்சும் நீர்வளம் மலைவளம் கொண்ட ஒரு ஊர் ஆகும். இவ்வூரின் சிறப்பான மனிதர்கள் பலர் உருவாகியுள்ளார்கள். அவர்களில் விண்வெளி ஆய்வாளர் திரு மயில்சாமி அண்ணாதுரை, சி சுப்பிரமணியம், சிற்பி பாலசுப்பிரமணியம், நா மகாலிங்கம், டாக்டர் என் கணேசன். இவர் நாசாவின் விண்வெளி மையத்தின் ஆராய்ச்சியாளராக உள்ளார். ஹயூஸ்டன் அமெரிக்காவில் வசித்து வருகிறார். தமிழகத்திலேயே மிகவும் பெரிய மாட்டு சந்தை, புகழ்பெற்ற குதிரை சந்தை பொள்ளாச்சியில் அமைந்துள்ளது. இதன் பரப்பளவே 1 ஏக்கருக்கு அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. தமிழகத்திலிருந்து மட்டும் அன்று தென்னிந்திய மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திராவிலிருந்து கூட இப்பகுதிக்கு மாடுகளை வாங்கி செல்ல வணிகர்கள் வந்து செல்கின்றார்கள். இச்சந்தை உலக புகழ்பெற்ற சந்தையாக அறியப்படுகிறது. பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பகுதியில் ரேக்லாரேஸ் சிறப்பு பெற்ற ஒன்றாக அறியப்படுகிறது. இதேபோன்று பொள்ளாச்சியில் ஆண்டுதோறும் பலூன் திருவிழாவும் நடத்தப்பட்டு வருகிறது. பொள்ளாச்சியில்தான் ஆழியாறு டேம் உள்ளது. இது இப்பகுதி மிக அழகாக காட்சியளிப்பதால் தமிழ் படங்கள் மட்டும் அன்று தெலுங்கு, கன்னட மற்றும் மலையாள பல படங்கள் இங்கு படப்பிடிப்பு செய்யப்பட்டு வருகிறது. இப்பகுதியில் அதிக அளவு மலைகளும் இயற்கை வளமும் ஆறும் புல்வெளிகளும் தென்னந்தோப்பும் மிகுந்து காணப்படுகிறது. எனவேதான் இயற்கை ஆர்வலர்கள் இப்பகுதிக்கு படையெடுத்து வருகிறார்கள். இப்பகுதியில் இளநீர், கருப்பட்டி, பதநீர், கல் போன்ற இயற்கை பானங்கள் அதிக அளவு கிடைக்கின்றது. சிக்காட்டம் என்ற ஒரு கலைப்பொருள் இப்பகுதியில் மட்டுமே கிடைக்கின்றது. பொள்ளாச்சி கோயம்புத்தூரிலிருந்து தெற்காக 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. பொள்ளாச்சிக்கும் தெற்கே வால்பாறை உள்ளது. இது சிறந்த சுற்றுலா தலமாக அமைந்துள்ளது. பொள்ளாச்சியை கோயம்புத்தூரிலிருந்து பிரித்து தனி மாவட்டமாக உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று பொள்ளாச்சி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. தற்பொழுதைய ஆளும் கட்சியானது தமிழகத்தில் மேலும் 8 புதிய மாவட்டங்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனுடைய அடிப்படையில் பொள்ளாச்சியும் மிக விரைவில் புதிய மாவட்டமாகும் என்ற நம்பிக்கை உள்ளது. பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி 1952 நிறுவப்பட்டது. பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகள் தொண்டாமுத்தூர் தொகுதி, கிணத்துக்கடவு தொகுதி, பொள்ளாச்சி தொகுதி, வால்பாறை தனித்தொகுதி, உடுமலைப்பேட்டை தொகுதி, தாராபுரம் தனித்தொகுதி, மடத்துக்குளம் தொகுதி போன்றவை அடங்கியுள்ளன. பொங்கலூர் தொகுதி போன்றவை இருந்தது. 2008 தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்பு பொங்கலூர் தொகுதி நீக்கப்பட்டு மடத்துக்குளம் தொகுதி உருவாக்கப்பட்டது. இதனால் வரையில் இத்தொகுதியில் வெற்றி பெற்ற வெற்றி வேட்பாளர்கள் 1951 ஜிஆர் தாமோதரன் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் வெற்றி பெற்றார். 1957 பி ஆர் ராமகிருஷ்ணன் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். 1962 சி சுப்பிரமணியம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். 1967 திமுகவின் சார்பில் திரு நாராயணன் அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள். 1971 தொடர்ந்து திமுக சார்பில் திரு நாராயணன் அவர்களே 2வது முறையாகவும் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள். 1971 இடைத்தேர்தல் இத்தொகுதியில் நடைபெற்றது. அதிலும்
திமுக சார்பில் திரு எம் காளிங்கராயன் அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள். 1977 அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பில் திரு கே ஏ ராஜு அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள். 1980 திமுகவின் சார்பில் சி டி தண்டபாணி அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள். 1984 ஆர் அண்ணா நம்பி அவர்கள் அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள். 1989 அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பில் திரு பி ராஜா ரவிவர்மா அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். 1991 அதிமுக சார்பில் திரு பி ராஜா ரவிவர்மா அவர்களே இத்தொகுதியில் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றுள்ளார். 1996 தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு வி கந்தசாமி அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள். 1998 அதிமுகவின் சார்பில் எம் தியாகராஜன் அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றார்கள். 1999 மறுமலர்ச்சி திமுகவின் சார்பில் இத்தொகுதியில் திரு சி கிருஷ்ணன் அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றார்கள். 2004 மதிமுகவின் சார்பில் திரு சி கிருஷ்ணன் அவர்களே இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள். 2009 அதிமுகவின் சார்பில் திரு கே சுகுமார் அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள். 2019 திமுகவின் சார்பில் திரு கே சண்முக சுந்தரம் அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள். மொத்தமாக இத்தொகுதியில் அதிக முறையாக, அதாவது அதிமுகவும் திமுகவும் 5-5 முறை வெற்றி பெற்றுள்ளது. இரண்டாவதாக காங்கிரஸ் கட்சி 3 முறையும், மதிமுக 2 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 1 முறையும் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளன. 17வது மக்களவைத் தொகுதி தேர்தலில் இத்தொகுதியில் மட்டும் 14 வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். அவர்களில் 5 பேர் பிரபல கட்சியின் சார்பாகவும், 9 பேர் சுயேட்சையாகவும் போட்டியிட்டார்கள். திமுகவின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு கே சண்முக சுந்தரம் அவர்கள் 554,230 வாக்குகளை 51.20% பெற்று வெற்றி பெற்றார். அதிமுக சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு சி மகேந்திரன் அவர்கள் 378,347 வாக்குகளை 34.97% பெற்று இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார். மக்கள் நீதி மய்ய கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு மூகாம்பிகை 59,693 வாக்குகளை 5.53% பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றார். அமமுக சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு எஸ் முத்துக்குமார் அவர்கள் 26,663 வாக்குகளை 2.46% பெற்று நான்காவது இடத்தை பெற்றிருந்தார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு சானுஜா அவர்கள் 31,483 வாக்குகளை 2.91% பெற்றிருந்தார். இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் 1,520,276 பேர். ஆண் வாக்காளர்கள் 761,150 பேர். பெண் வாக்காளர்கள் 759,099 பேர். மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 27 பேர். இந்த தொகுதியில் இறுதியாக பதிவான வாக்கு சதவீதம் 73.11. இத்தொகுதியில் படிப்பறிவு பெற்றோரின் விகிதம் 83%. இத்தொகுதியில் மட்டும் பட்டியலின மக்களான எஸ்சி மக்கள் 21.7%, எஸ்டி மக்கள் 2.15% உள்ளார்கள். இவர்களை தவிர்த்து இந்த தொகுதியில் கொங்கு வேளாள கவுண்டர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள். இவர்களுக்கு அடுத்த இடத்தில் நாயுடு இன மக்கள் உள்ளார்கள். இத்தொகுதியின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக கொங்கு மக்களே உள்ளார்கள். பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள். தொண்டாமுத்தூர் தொகுதியில் திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றுள்ளார். கிணத்து கடவு தொகுதியில் திரு சே தாமோதரன் அவர்கள் அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார். பொள்ளாச்சி தொகுதியில் திரு பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்கள் அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார். வால்பாறை தனி தொகுதியில் திரு டி கே அமுல் கந்தசாமி அவர்கள் அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார். உடுமலைப்பேட்டை தொகுதியில் திரு ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார்.
தாராபுரம் தனி தொகுதியில் திரு என் கயல்விழி செல்வராஜ் அவர்கள் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார். மடத்துக்குளம் தொகுதியில் திரு சி மகேந்திரன் அவர்கள் அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார். அதாவது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் 5 சட்டமன்ற தொகுதிகள் அதிமுகவின் வசம் உள்ளது. ஒரு தொகுதி மட்டுமே திமுகவிடம் உள்ளது. இந்த தொகுதியை வரும் தேர்தலில் அதிமுகவே கைப்பற்றும் என்று கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் தெரிவிக்கின்றன. நன்றி.